Hi, hello friends, welcome to our channel. இன்னைக்கு நாம நாச்சோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரைஸ் ஃப்ளோர் வச்சு ரொம்ப ஈஸியா நாச்சோஸ் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாயில 1 கப் அளவு தண்ணி சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் உப்பும் கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு 1 கப் ரைஸ் ஃப்ளோர் சேர்த்துருவோம். 1 கப் தண்ணிக்கு 1 கப் ரைஸ் ஃப்ளோர் வந்து கரெக்டா இருக்கும். சோ இப்போ அதை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் mix பண்ணிரலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிருவோம். இப்போ இதெல்லாம் mix ஆற மாதிரி இந்த மாதிரி கிண்டிரலாம். ஓகே, இது வந்து ஒரு 3 minutes அப்படியே விட்டுறலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். இப்போ கொஞ்சம் சூடா இருக்கும்போதே இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிரலாம். இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சாச்சு. இத ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிரலாம். ரொம்ப மெல்லிசா தேய்க்கவேனா, அத மாதிரி ரொம்ப திக்காவும் தேய்க்கவேனா, இந்த அளவு தேய்ச்சா போதும். ஓகே, இப்போ வந்து தேய்ச்சாச்சு. இதில் வந்துட்டு நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் செய்ய போகிறோம். ஸோ எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிடலாம். இந்த ஓரத்தை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நீள நீளமாக கட் பண்ணிடலாம். இதை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணுறதுக்கு நைஃப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கட்டர் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நமக்கு எக்ஸஸாக வந்தது எல்லாத்தையும் திருப்பியும் நம்ம வந்துட்டு தேய்ச்சி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். ஸோ எதுவும் வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து ஒரு நைஃப் இல்லைன்னா ஃபோக் வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கலாம். நமக்கு அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ட்ரையாங்கிள் ஷேப்லேயே இருக்கும், அதனால் இந்த மாதிரி பண்ணிடலாம். இப்போ வந்து சூடான எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நாச்சோஸ் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஈவனாக குக் ஆகும், நமக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை பொரிச்சு எடுத்துப்போம். கோல்டன் ப்ரௌன் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. குக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அளவு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பாக்ஸில் 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், கொஞ்சமாக சாட் மசாலா, சால்ட் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நாச்சோஸை இதில் சேர்த்துருவோம். இப்போ இதை மூடிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்துட்டு மசாலா ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகும், நமக்கு நாச்சோஸும் உடையாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. உடச்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாச்சோஸ் ரெடி.